வணக்கம், நான் சித்தண்ணன். வணக்கம் சார். தமிழ்நாட்டின் மூத்த பத்திரிகையாளர். 1978 முதல் 1991 வரை தி ஹிந்து ஆங்கில நாட்டிலும், அதன் பின்பு இந்தியா டுடே பத்திரிகையிலும், அதன் பின்பு ஜூனியர் உடன் பத்திரிகையிலும் மூத்த பத்திரிகையாளராக பணியாற்றிய, அதன் பின் அமெரிக்கா சென்று பத்திரிகை துறையில் பிஹெச்டி பட்டம் வாங்கி ஐக்கிய நாடுகள் சபையில் கூட ஒரு ஸ்பெஷல் கரஸ்பாண்டாக பணியாற்றிய, சிறப்புக்குரிய பல்வேறு புலன் விசாரணையை எல்லாம் செய்த திரு பிரகாஷ் எம் சாமி அவர்கள் நம்முடையே வந்திருக்கின்றார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. ஒரு 5 நீதிபதிகள் அடங்கிய ஒரு அரசமைப்பு பிரிவு, கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச், இந்தியாவில் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய, எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன், பொருளாதார ரீதியாக பின்தங்கிய உயர் சாதி வகுப்பினர்களுக்கு 10% ரிசர்வேஷன் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தது செல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 நீதியரசர்கள் செல்லும் அப்படின்னு சொன்னாங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அதில் கொஞ்சம் செல்லும், அதனால இப்படி பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு நீதிபதி இல்லை இல்லை செல்லாது, இது முரண்பாடானது அப்படின்னு சொன்னாங்க. ஆக மெஜாரிட்டி ஜட்ஜி சொன்னதுனால, கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் சொன்னதுனால 10% ரிசர்வேஷன் ஃபார் அந்த மாதிரி உயர் சாதி பொருளாதாரத்தில் பின்தங்கிய நபர்களுக்கு செல்லும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் ஒரு உயர் சாதி வகுப்பை சேர்ந்தவர், நீங்கள் இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? ரிசர்வேஷன் என்பது இந்தியாவுக்கு கண்டிப்பாக தேவை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா ரொம்ப காலமாக சில குறிப்பிட்ட வகுப்பினர் வந்து அடிமைப்படுத்தப்பட்டு, அவங்களுக்கு வந்து பள்ளிக்கூடம் போக விடாமல், அவங்கள வந்து வேலை செய்ய விடாமல், அவங்கள வாழ்க்கை தரம் முன்னுக்கு வர விடாமல் ரொம்ப குடும்பப்படுத்தப்பட்டாங்க. அவங்க அது வந்து சுதந்திரம் வந்த உடனே அது ரொம்ப நல்ல கிளாரிங்கா தெரிஞ்சது. நம்ம கிட்ட ஒரு பவர் வந்த உடனே, வெள்ளக்கார இருக்குமோ ஒன்றும் தெரியல, பவர் நம்ம கிட்ட வந்தோடனே அண்ணல் அம்பேத்கர் போன்ற அறிஞர்கள்லாம் பார்த்து கஷ்டப்படுறவங்களுக்கு, ஜாதி ரீதியாக துன்புறுத்தப்படுகிறவர்களுக்கு, அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிறவங்களுக்கு, அவங்கள வந்து வேண்டாம் நீ வராத எதிர்றேன்னு சொல்கிறவங்களுக்கு வாழ்வு கொடுக்கணும்னு துவக்கப்பட்ட அருமையான திட்டம். 1950 அரசமைப்பு சட்டம் அமலுக்கு வந்தபோது Article 334 இப்படிப்பட்ட அந்த சோஷியலி பேக்வேர்ட் சப்ரஸ்ட் அண்ட் அப்ரஸ்ட் இந்த பீப்புளுக்கு அந்த ரிசர்வேஷன் கொடுக்கலாம் ஃபார் 10 இயர்ஸ். ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் இந்த ஐஏஎஸ் ஆபீசராகவும் ஐபிஎஸ் அதிகாரியாகவும் நாட்டின் ஜனாதிபதியாகவும் வரது என்பது இந்தியாவுக்கு பெருமை. ஏனென்றால் இவர்களும் நம்ம சகோதரர்கள் தான். அவங்க ரிசர்வேஷன் வந்து 1950 கொண்டாலும் 7 முறை ஒவ்வொரு 10 ஆண்டுக்குறடு அது வந்து ரிவ்யூ பண்ணாரே சொன்னார். 2030 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க வரலன்னு சொல்லி. அம்பேத்கர் என்னுடைய கேள்வி, இப்போ 10% உயர் சாதி வகுப்பினர், அவர்கள் வந்து எல்லா விஷயத்திலும் முன்னேறியவர்கள், நல்ல கல்வியில் சிறந்தவர்கள், அவங்களுக்கு 10% கொடுத்து தவறு என்று நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஒரு மனக்கிளர்ச்சியும் மற்ற பொதுமக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு இருக்கிறது. அதை தான் கேட்கிறேன். ஒன்ன மறந்துட்டாங்க, இதற்கு ஆணிவேர் அடிக்கோல் போட்டது எம்ஜி ராமச்சந்திரன். முதல்ல வந்து எலெக்ஷன்ல இந்த மாதிரி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு ரிசர்வேஷன் கொண்டு வரணும்னு கொண்டு கிரீமி இல்லையன்னு சொன்னாரு. ஆனா எலெக்ஷன் தோத்து போயிட்டாரு. இல்ல இல்ல, அடுத்த எலெக்ஷன்ல தோத்து போயிட்டார். ஆமா, தோத்து போன உடனே அந்த திட்டத்தை கைவிட்டார். ஜெயலலிதா வந்த உடனே 50-69 ஆக்கிட்டாங்க. ஏன்னா இது வந்து இப்ப மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணம் ஒரு பக்கம் இருக்க, இதை ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸாக வச்சு நமக்கு ஓட்டுகளை வாங்கறதுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துட்டே போலாம் அப்படி போய் தமிழ்நாட்டில் 10% ரிசர்வ் கூட ஓட்டு வண்டிக்கு ஓட்டு வங்கி தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69 இருக்கு, உங்களுக்கு தெரியாது. அது மத்திய அரசாங்கத்தில் 7.5 விழுக்காடு வந்து ஷெட்யூல் ட்ரைபுக்கும், 15 விழுக்காடு ஷெட்யூல் காஸ்ட்டுக்கும், மீதி வந்து 27 விழுக்காடு மற்ற ஓபிசி மோஸ்ட் பேக்வர்டு கம்யூனிட்டி, டோட்டல் 49.5 விழுக்காடு வந்து மத்திய அரசாங்கத்து இருக்கு. தமிழ்நாட்டு இங்க ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைபுக்கு 1%, அவங்களுக்கு ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு வந்து 18%, இதர கம்யூனிட்டிக்காங்களே ஓபிசி ஓபிசி மோஸ்ட் பேக்வர்டு கம்யூனிட்டி டி நோட் ஃபேமிலிக்கு 50%, மொத்தம் 69 விழுக்காடு அப்படின்னு இருக்குதுங்க. இப்போ நீங்கள் இப்போ 10% எக்ஸ்ட்ரா மத்திய அரசாங்கம் கொண்டாந்து அதை உச்சநீதிமன்றம் சரி என்று சொன்னது, முதல்ல இதே தான் மராத்தாவில் மராத்தா கம்யூனிட்டிக்கு மகாராஷ்டிராவில் 10% கொண்டாந்தாங்க. அது வந்து செல்லாது, இந்திரா சாயினி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிற வழக்கில் எனிகம்
உச்சநீதிமன்றமே சொல்லிச்சு 50 விழுக்காடுக்கு மேல விழுக்கா நீங்க ரிசர்வேஷன் கொண்டே போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நீங்க மகாராஷ்டிரா கவர்மெண்ட் மராத்தா கம்யூனிட்டி என்ற ஃபார்வர்டு கம்யூனிட்டிக்கு 10% ரிசர்வேஷன் கொண்டது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப மட்டும் உச்சநீதிமன்றம் வந்து எப்படி செல்லும் சொன்னாங்க? இது அரசியல் தானா? இப்ப யார் நம்ம ஃபார்வர்டு கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு இருந்தோமோ இத்தனை வருஷமா, எங்களை ஆண்ட கம்யூனிட்டி, எங்களை வந்து அதிகாரம் பண்ணவங்க, எங்களை அடக்கி ஆண்டவங்க, எங்களை வந்து படிக்க விடாம பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோமோ, அதுல ஒரு 70% நாட்டை விட்டு போயிட்டாங்க. மீதி 30%ல சில பேர் இங்க வேலையில இருக்காங்க. சொந்த தொழில் அரசாங்கம் உத்தியோகம் கிடைக்க போறது. 10% ரிசர்வேஷன் கொடுத்து கல்வி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல அவங்களுக்கு 10% உயர் ஜாதியினர் கொடுத்தா கூட படிச்சு முடிச்சுட்டு இங்கே இருப்பாங்களா? மறுபடியும் ஃபாரின் போயிட்டு பிரெயின் ட்ரெயின் தான் வருமா? இல்ல, இவங்களை மட்டும் ஃபாரின் போறாங்களா? மற்ற ரிசர்வேஷன்ல 69% வரவங்க யாரும் ஃபாரின்ல போய் செல்லாரதே இல்லையா? அதான் கேள்வி கேட்கறது. நான் கேட்கற கேள்வி என்னன்னா, இது எப்படி பாக்குறாங்கன்னா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு லாபம் வரும்னு பாக்குறாங்க. மரக்காயிரம் லப்பை கம்யூனிட்டி இதுல இருக்காங்க, முஸ்லிம்ஸ் ரெண்டியார் இருக்காங்க, எவ்வளோ தட் இஸ் பிராமண ஜாதியை தவிர மற்ற நிறைய பேர். சார், ஏழ்மை என்பது பிறப்பால் வருவது அல்ல, ஜாதியால் வருவது அல்ல. அவங்களுக்கு ஒரு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும். இப்போ எவ்வளோ ஏழை பிராமணர்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பிச்சை எடுக்கிறத பார்க்குறோம். எனக்கு நீங்க நீ சொல்ல பாயிண்ட் சரிதான். அவங்க உயர் ஜாதி பிராமின்லயே சில பிராமின் இருக்காங்க, அவங்க அந்த உடலை தகனம் பண்ணுவாங்க. அவங்க வந்து ரொம்ப தீண்டத்தகாதவர்களாக கருதுகிறார்கள். ஏன்னா அவங்க வேதம் சொல்ற பிராமணர்கள், வேதம் ஓதும் பிராமணர்கள் வேற, இந்த அடக்கம் பண்றதுக்குன்னு ஒரு பிராமணர் இருக்காங்க. அவங்க வந்து அவங்க குழந்தைங்கள்லாம் அப்பா தொழில எடுத்துக்கிறது, ஏன்னா வேற படிப்பறதுக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத போது. இந்த மாதிரி இஸ்லாமியர்லயும் இருக்காங்க, மற்ற மதத்திலயும் இருக்காங்க, மற்ற வகுப்பினர் எல்லாத்திலயும் இருக்காங்க. அவங்கள வந்து கை தூக்கி விடுறதுக்கு தான் இந்த 10% தவிர இங்க சொல்ற பிராமணர்களுக்கு சாதகமானது அல்ல அப்படின்னு ஒரு தோற்றத்தை உண்டாக்குறாங்க. குறிப்பிட்ட சமூக சமூகத்தில் இருக்கு மட்டும் இது இல்ல, நிறைய சமூக வகுப்பினர்கள் இதுல வர்றாங்க, இன்க்ளூட் ஆறாங்க சொல்றீங்க. ஆமா, ஒத்துக்கிறேன் நானு. இதுல பொருளாதார ரீதியாக பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினர் அல்லது உயர் ஜாதியினர் அப்படின்னு சொன்னதில்ல, வருஷத்துக்கு ஆண்டு வருமானம் 800,000 குறைவாக இருந்தா அல்லது 5 ஏக்கர் நிலத்துக்கு குறைவாக இருந்தான்னு சொல்றாங்களே, 800,000 வருஷத்துக்கு வந்தனா 100,000, 150,000 கூட இல்லாத எத்தனையோ இங்க இடையில இருக்கும்போது அவங்களுக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் அப்படிங்கறதுல உயர் சாதி வகுப்பினர் மட்டும் இல்ல, பொதுவாக அனைவருக்குமே சொல்றோம் நாங்க எக்கனாமிக்கலி வீக்கர் இருக்கு மட்டும் 10% இருந்தோம்னா நியாயமா இருந்திருக்கும். எல்லா எஸ்சி கம்யூனிட்டி எஸ்டி கம்யூனிட்டியும் மற்ற பேக்வர்டு கம்யூனிட்டியில கூட பிழைக்கிறதுக்கு வழி இல்லாம வருஷத்துக்கு 100,000 கூட வருமானம் இல்லாம எத்தனையோ பேர் இருக்காங்களே, ஏன் உயர் சாதி வகுப்பினர் மட்டும் அதுல 800,000 அப்படி ஒரு கணக்கு வச்சேன்னா இது முரண்பாடாக தெரியவில்லையா? இது வந்து அப்பர் லிமிட் தான். இப்போ அரசாங்கம் அப்பர் லிமிட் வச்சிருக்கே தவிர, 50,000 சம்பாதிக்கிற வருஷத்துக்கு 50,000, மாசத்துக்கு 2,000 சம்பாதிக்கிற ஏழை கொண்டு விண்ணப்பிக்கலாம். நான் என்ன சொல்றேன், இவ்வளவு பேசுறவங்க என்ன பண்ணணும், கிரீமி லேயரை கொண்டு வந்து இருக்கிற 69%ல யாரு நல்ல ஒரு 2 தலைமுறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சு கலெக்டரா வந்தவங்க அந்த மாதிரி ஃபேமிலியில ரிசர்வேஷனை விட்டு கொடுக்கணும். இப்ப ரேஷன் கார்டை விட்டு கொடுக்கற மாதிரி சொல்றீங்களா? எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டில எஸ்சி எஸ்டி மொத்தமா 69, அந்த 69 கிரீமி லேயரை விட்டு கொடுக்கணும். ஏற்கனவே ஒரு இடம் படிப்புக்காக வேண்டியோ வேலைக்காக வேண்டியோ ரிசர்வேஷன் அனுபவிச்சு ஐஏஎஸ் ஐபிஎஸ் பெரிய ஆபீசர் ஆயிட்டாங்கன்னா சப்சிக்வெண்ட்ல அவங்க நாட் எலிஜிபிள், அவங்க ஃபேமிலிக்கு எப்படி சொல்லுங்க? ஏன்னா அவங்க நல்ல எக்கனாமிக்கலி வெல் ஆஃப் ஆயிட்டாங்களே. இதுதான் அம்பேத்கர் கேட்டது, இது நான் சொல்லல, அம்பேத்கர் சொன்னது 10 வருஷம் இருக்கணும்னு சொன்னது. அவங்க கை தூக்கி எங்க ஒரு கை தூக்கி விடுங்கன்னா, இப்ப ஒரு ஆபீஸ்ல ப்ரொமோஷன் கொடுக்குறீங்க, 4 ப்ரொமோஷன் கொடுக்குறீங்க, 60 வயசு வரைக்கும் ப்ரொமோஷன் கொடுத்து மேல் லெவலில் உயர்த்தி வச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு எப்படி வேலை செய்ய மனசு வரும்? நீங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம், வேலையில் கொடுக்கலாம், முன்னுதாரணம் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா கஷ்டப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஆனால் எல்லா லெவல்லையுமே கொடுத்தீங்கன்னா அது எப்படி ஆகும்னா, மற்றவங்களுக்கு வந்து நம்ம எதுக்கு வேலை செய்யணும், நம்ம ஒன்றும் ப்ரமோஷன் வரப்போறதில்லை, எல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு, இது ஒரு அரசாங்கம் நல்ல அரசாங்கம் செய்யக்கூடிய காரியமா? நம்ம எல்லாத்துலேயும் நம்ம இப்போ வந்து ஈக்குவலாக பார்க்குறோம். இப்போ வந்து இந்தியாவில் வந்து அந்த மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மையோ ஏதோ ரெட்டம்லாம் இருக்கலாம், கிராமத்தில் இருக்கலாம், சில இடத்துல இல்லைன்னு சொல்ல, ஆனால் ஓ பெருமளவு ஒழிக்கப்பட்டு விட்டது. இல்லை இல்லை, நான் முரண்படுகிறேன். அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 1950 வரும்போது இந்த மாதிரி சாதியுடைய வேறுபாட்டினால்
சமுதாயத்தில் சமூக நீதியில் வந்து மிகப்பெரிய ஒரு டென்ட் ஏற்பட்டிருக்கு, ஒரு எல்லாருமே ஈக்குவலா இல்லை, யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ரிசர்வேஷன் கொண்டாந்து இவங்களை படிக்க வச்சு தூக்கி விடணும் அப்படின்னு, ஆனால் 10 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்குள்ள கொண்டாடணும் நீங்க அப்படின்னாங்க. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு அப்புறமும் நீங்க ரிவ்யூ பண்ணி நீங்க எக்ஸ்டன் பண்ணிட்டே போலாம்னாங்க. 7-10 வருடங்கள் இப்ப நம்ம எக்ஸ்டன் பண்ணிட்டே போயிட்டோம். இன்னமும் சமத்துவம் வரலங்கிறது நமக்கு கண்கண்ட உண்மை தானே. இன்னமும் கிராமப்புறத்துல போனீங்கன்னா இப்பவும் அன்டச்சபிள் இருந்துட்டு தான் இருக்குது. இப்பவுமே ரிசர்வேஷன் கொடுத்தும் படிக்காத குழந்தைகள், பள்ளிக்கு போகாத குழந்தைகள், சரியா படிக்காத குழந்தைகள் எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், உதாரணத்துக்கு தப்பாலாம் பேசல, அப்ப அரசாங்கத்தை மீது தான் தப்பு. அது அதுவும் இப்படி சொல்லுவோம், நீங்க ரிசர்வேஷன் கொடுத்து பள்ளியில் அட்மிஷன் கொடுத்து எல்லாத்துலயும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து கூட படிக்க முடியலன்னா, படிப்பு சொல்லிக் கொடுக்க முடியலன்னா வாத்தியார் மேல தப்பா, அரசாங்கம் மேல தப்பா, பெட்ரோல் மேல தப்பா? ஏன்னா ஏன் அந்த சலுகை கொடுக்கப்பட்டதுன்னா அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வந்து ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் அவங்க எஸ்என்டில ஃபெயிலா போயிட்டாங்கன்னா நீங்க கொடுத்த ரிசர்வேஷன் வேஸ்ட் ஆ போறீங்க. எங்க இப்படி ரிசர்வேஷன் கொடுத்துட்டு சமத்துவம் கொண்டு வர போறோம் அப்படினு சொல்லிக்கிட்டு, சமத்துவம் வேணும் இல்ல வேணும் அப்படினு சொல்லிக்கிட்டு அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் கார்பரேஷன் ஸ்கூல் அரசு பள்ளிகளில் தான் படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அவங்களுக்கு அட்மிஷன் தர்றீங்க, ஆனால் உங்கள் பிள்ளைங்க பெரிய ஒரு பணக்கார பிள்ளைங்க அல்ல உயர் ஜாதி பிள்ளைங்க, மந்திரி வீட்டு எம்எல்ஏ வச்சுக்கோங்க, அவங்க எல்லாம் கான்வென்ட்ல படிக்கிறாங்க, ஒரு வருஷத்துக்கு 1.5-2 லட்சம் போய் படிக்கிறாங்க. அவங்களுக்கு அப்போ வந்து ஒரு ஒரு தனியா ஒரு எட்ஜ் கிடைக்குது, அவங்களுக்கு அவங்க முன்னேறிட்டு போற சான்ஸ் இருக்கு. இன்னமும் சமத்துவம் கொண்டு வரலையே. கார்பரேஷன் பிளஸ் டூ வரைக்கும் அமெரிக்காவில் இருந்த மாதிரி இனிமேல் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கார்பரேஷன் பள்ளி அரசு சொல்லாமா? கார்பரேஷன் பள்ளிக்கூடங்களை தரத்தை உயர்த்த வேணாம்னு யாராவது சொன்னாங்களா? சமச்சீர் கல்வின்னு ஒரு சமச்சீர் கல்வின்னு கொண்டு எல்லா அரசாங்கங்களுமே எல்லா கட்சிகளுமே இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை இப்படி கார்பரேட் ஸ்கூல்ல அரசு பள்ளியில படிக்க வச்சு அப்படியே இருளிலேயே வைத்து வைக்க வேண்டும். கல்வியை வந்து அதிகப்படுத்தி நல்லா சொல்லி கொடுத்து ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து சொல்லி கொடுக்காம அவங்க சமச்சீர் கல்வின்னு கொண்டு வந்து அவங்க எக்ஸாம் எழுதி விடாம நீங்க அவங்களுக்கு நல்லது பண்ணல கெட்டதுதான் பண்றீங்க நான் சொல்றேன். அப்ப ஆனா எனக்கு தெரிஞ்சு எல்லா 69% மாணவர்களும் கார்பரேட் ஸ்கூல்ல படிக்கல. எவ்வளவு சீனியர் செகண்டரி, பிரைவேட் செகண்டரி, ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல நல்லா படிக்கிறாங்க இல்லைன்னு சொல்லல. பள்ளிக்கூடம் மட்டுமே ஒரு பையனுக்கு அறிவை கொடுக்கறது, ஒரு ஒரு மெட்ரிகுலேஷன் படிக்கிற பையன் முட்டாளா இருக்கலாம், கார்பரேட் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற புஸ்தாலே வரலாம், ஏன்னா ராமானுஜம் பள்ளிக்கூடம் போக அவன் தான் கணித மேதையானது. ஸோ பள்ளிக்கூடம் முக்கியம் இல்லை, நான் என்ன சொல்றேன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் கண்டிப்பாக, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த 10% வர்றதுனால இந்த 69%க்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருதா, அவங்களுக்கு ஏதாவது துன்பம் வருதா, அவங்களுக்கு ஏதாவது இதனால ஒரு நஷ்டம் வருதான்னு சொல்லுங்க நான் கேட்டுக்கேன். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் டோட்டல் 50% விழுக்காடு ரிசர்வேஷன், மீதி 50%ல ஓபன் காம்படிஷன். அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் 69% விழுக்காடு ரிசர்வேஷன், மீதி உள்ள 31% ஓபன் காம்படிஷன். அந்த ஓபன் காம்படிஷன்லையும் நல்லா படிக்கக்கூடிய எஸ்சி கம்யூனிட்டி, எஸ்டி கம்யூனிட்டி, பேக்வர்டு கம்யூனிட்டி காம்பீட் பண்ணலாம் உயர் ஜாதியோட. இப்போ நீங்கள் 10% எடுத்து எக்ஸ்க்ளூசிவா உயர் ஜாதி கொடுத்துட்டீங்கன்னா அந்த 10% விழுக்காடு உள்ள அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவங்களுக்கு பறிபோகிறது அல்லவா? அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, நீங்க 8 லட்சம் வரைக்கும் வருமானம் இருக்கலாம் சொல்லிட்டீங்களா? அது என்ன ஒரு முறைப்பாடா தெரியுது? 70 ஆண்டுகளாக அவங்க ஒன்றும் பின்தங்கிய தங்கியவர்களா இருக்காங்க. அவங்க அவங்க அதுக்கு ஒரு கொடுக்கப்பட்ட காரணம், நீங்கள் வந்து பல்வேறு நல்ல திட்டங்களை அனுபவிக்கிறீங்க, எல்லா ரிசர்வேஷன் கொடுக்குறீங்க, எந்த தவறும் கிடையாது, அது அவங்களுக்கு வேண்டியதை கொடுத்தாகணும். ஆனால் அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சின்ன உதவி பண்ணால் அதை போய் எதிர்க்கிறது எந்த வீட்டில் நியாயம் எனக்கு தெரியல. அஞ்சா பெருசாக ஒன்றும் பண்ணல, ஒரு 10% அவங்க வாழ்க்கை எங்க இந்தியாவில் எல்லாரும் நீங்க இருங்க, இந்தியாவில் எல்லாரும் முன்னுக்கு வரணும்னு நடத்துமே தவிர அந்த 10% மட்டும் பாழா போனோம் நம்மளாம் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறது எந்த வீட்டில் சமூக நீதினு எனக்கு தெரியல. இல்லை எல்லாரும் சமத்துவமாக இருக்குங்கிறது அம்பேத்கருடைய கொள்கை, ஆனால் அதை நோக்கி நம்ம சரியாக பயணிக்கலன்னு நினைக்கிறேன். இப்போ அரசாங்கத்தில் எஜுகேஷனல் பாலிசின்னு சொல்லி இப்போ வந்து திணிக்கிறாங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் எதிர்க்கிறோம் இல்லையா? மத்திய அரசாங்கம் நிக்கவே இல்லை, அவங்க இந்திய வந்து கட்டாய மொழியா வைக்கல. இல்ல இருக்கட்டும், சும்மா இந்திய கட்டாய மொழியா வைக்கல. உங்களுக்கு வர அட்வான்டேஜ் என்ன? சிறந்த கல்வி, ஒரு சிறந்த கல்வி வருது இல்லையா, அதுலயே என்ன பண்ணிருக்கணும் மத்திய அரசாங்கம் பள்ளிக்கூடங்களையும் விட மாட்டேன்றீங்க. ஒரு நிமிஷம் அப்படி மத்திய அரசாங்கம் சொல்லுகிறது அல்லவா, இனிமேல் தமிழ்நாட்டில் இந்திய அளவிலும் பிரைவேட் ஸ்கூல் அப் டு பிளஸ் 2 வரைக்கும் கிடையாது, எல்லாம் எங்களுடைய அரசாங்க பள்ளிகள் தான்.
அது ஐயரா இருந்தாலும் சரி, செட்டியா இருந்தாலும் சரி, நாயுடா சரி, எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி அல்ல பேக்வர்டு கம்யூனிட்டி யாருனாலும் சரி, எல்லாத்துக்கும் தரமான ஒரே சமச்சீரான ஒரு சமத்துவமான கல்வி தான் கொடுக்க போறோம். ஃப்ரீ எஜுகேஷன் கொண்டாங்களே, கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு சார். இப்படிப்பட்ட ஒரு கொள்கையை கொண்டு வந்தோம்னா எந்த அரசாங்கமாவது அதை ஏற்பாங்களா? அப்ப உண்மையிலேயே சமத்துவம் ஏற்படும் அல்லவா? அப்ப எல்லாமே பொலிட்டிக்கல் கேம் தானா? எல்லாமே பாலிடிக்ஸ் தான். அப்ப இந்த 10% பொலிட்டிக்கல்ஸ் தான் பொலிட்டிக்கலா இல்லையாங்கிறத விட ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன லாபம் வருதுன்னு பாக்கணும். யாருக்கு இல்ல? இப்ப 69% குடும்பங்கள் எவ்வளவோ குடும்பங்கள் முன்னுக்கு வந்திருக்கு, அது யாரும் மறுக்க முடியாது. அது நீங்க எலெக்ஷன் ஸ்டண்ட்னு வச்சாலும் எப்படி வச்சாலும் ஜெயலலிதா 69 கொண்டு வந்ததுனால நிறைய ஏழை குடும்பங்கள் முன்னுக்கு வந்திருக்கு, அரசாங்க வேலை கிடைச்சிருக்கு, கொண்டு வசதியான வாழ்க்கை வாழ்றாங்க. அவங்க வந்து ஜாதியாலோ மதத்தாலோ அவங்கள வந்து தனிமைப்படுத்தப்படாம வந்திருக்காங்க. கண்டிப்பா ஒரே பாயிண்ட் என்ன சொல்றேன், சமூக நீதி என்பது குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் சமூக நீதி இல்ல, அது குறிப்பிட்ட மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் அதாவது ஈடாக இவங்களும் சமத்துவமாக வரும் வரைக்கும் தான் வந்தாச்சே. தொழிலில் முன்னுரிமை வழங்கப்படும் என்பதுதான். வந்தனா சமத்துவம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா? அன்டச்சபிலிட்டி எடுக்க வேண்டியது மாநில அரசாங்கம் கடவே, அது இருக்குன்னா நீங்க மாநில அரசாங்கத்தை டைரக்டா பிளேம் பண்றீங்கன்னு அர்த்தம், குற்றம் சொல்றீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பா மாநில அரசாங்கம் அமைதி இன்னமும் உயர் சாதி வகுப்பினர் வந்து தாழ்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லி அவங்களை இழிவுபடுத்துகிறார்கள், தவறாக நடத்துறாங்க, எக்ஸ்பிளாய்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மாநில அரசாங்கம் இல்ல இன்னும் அவங்க முன்னேறலைங்க, அவங்களுக்கு உள்ள உரிமைகள் நிறைய வழங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் தமிழ்நாடு அமைதி பூங்கான்னு சொல்லிட்டு RSS வந்து ஊர்வல நடத்தி கேட்கும் போது ஐயோ எங்களுக்கு பிரச்சனை வந்துருன்னா ஜட்ஜி திருப்பி கேட்டாங்க. நீங்க இந்த ஆர்வமிட்டு திசை திருப்புறீங்கன்னு நினைக்கிறேன். ஜட்ஜி திருப்பி கேட்டாரு, நீங்க எதாவது அமைதி பூங்கான்னு சொன்னீங்க அப்புறம் எங்க அவங்களுக்கு ஊர்வல. அந்த மாதிரி நான் என்ன சொல்றேன், இது வந்து அவங்களை தீண்டத்தகாதவர்கள் என்று ஒதுக்கி வைப்பதும் அது இட்ஸ் எ லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், அதுக்கு ரிசர்வேஷனுக்கு சம்பந்தமே கிடையாது. இல்ல ஏங்க, ஒரு நல்ல ஒரு படிச்ச ஒரு 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 கீழ் ஜாதியினர் வந்து இந்த மாதிரி பண்ணானா நேர போலீஸ்க்கு போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு PCR ஆக்ட் இருக்கு. அதோட என்ன வேணும், ஜாதி பேர் சொல்லி தட்டினா இன்னமும் மாறல, மனபாவம் மாறல, யாருக்காகவும் நல்ல கல்வி வேலை வாய்ப்பு கொடுத்து. அப்ப அரசியல் அரசியல்வாதிகள் போற நீங்க வந்து சரியில்லை சொல்றீங்களா? அரசியல்வாதி தான் தூண்டி விடுறாங்க எல்லாத்தையுமே. கஷ்டப்படும் மக்களை கை தூக்கி விடுவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம், அதுல அரசியலை பூத்துவது தவறுன்னு நான் சொல்றேன். என்னோட கருத்து, அதுக்கு அரசியல் கீழே அப்படி பண்ணாங்கன்னா இதுக்கு அரசியல் இல்லை. ரைட்டு, போடுங்க, எல்லாரும் எல்லா கட்சியும் போட போறாங்க. ஆனா இதை கொண்டு வந்ததே காங்கிரஸ் கட்சின்னு பாதி பேர் மறந்துட்டாங்க. மோடியை பிளேம் பண்றாங்க, மோடி எதிரி, 10% ரிசர்வேஷனுக்கே உல வச்சவர்னு காங்கிரஸ்கான கொண்டு வந்தது. அது உண்மையாலதான் கப்சிப்னு காங்கிரஸ் எல்லாம் வாங்க முடியாது. 2005 காங்கிரஸ் அரசாங்கம் ஒரு கமிஷன் போட்டு கமிட்டி போட்டாங்க, பில் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, காங்கிரஸ் அரசாங்கமும் ஒட்டாது, பிஜேபி அரசாங்கம் மோடி அரசாங்கம் கொண்டு வந்தது. அப்ப எங்க அந்த 10%ல அரசியல் வருதுன்னு நீங்க சொல்லுங்க பாக்கலாம். சரி, அரசியல் வருது வரலையே, ஏன்னா ரெண்டு கட்சியுமே ஒத்துக்குதே, பிஜேபி ஒத்துக்கிறது, காங்கிரஸ் ஒத்துக்கிறது, இதுல எங்க இது அரசியல் பண்றதெல்லாம் மாநில கட்சிகள் இல்ல தேசிய கட்சிகள். என்ன ஒரு பெரிய ஒரு அப்ரஹென்ஷன் அப்படின்னா, எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் இன் தி அப்பர் காஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்க 10% ஒதுக்குறது உண்மையிலேயே அந்த வீக்கர் படிக்க பணம் இல்லாதவங்க ரொம்ப ஏழைகள் அந்த யுவஜாதி கம்மியில் அவங்களுக்கு மட்டும் போய் சேருமா? இல்லை, 800,000 சொன்னோம்னா அந்த 800,000 கேட்டகரியில் எத்தனையோ பேர் நல்ல படிச்ச பசங்க வந்துருவாங்க, அப்படிதான் போகும். இது தவறாக பயன்படுத்துவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு உண்டு. உண்மையிலேயே நீடி பர்சனுக்கு அவருடைய வாய்ப்பு பறிபோகிறது என்ற ஒரு அப்பகன்ஷனால தான் இவ்வளவு பேசுறாங்க.
நீங்க சொல்லிட்டீங்க எல்லாமே இங்க அரசியல் சொல்லிட்டாங்க, கண்டிப்பா நான் அதில் உடன்படுகிறேன். மேபி நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் கேட்கறேன், 90% வாங்கின ஒரு உயர் ஜாதி மாணவன் மெடிக்கலோ இன்ஜினியரிங்கோ கிடைக்காம இருந்தா அவன் மனநிலையை நீங்க நினைச்சு பாத்தீங்களா? இப்போ அதே மாதிரி 90% வாங்கின ஒரு உயர் ஜாதி பையன் 99% எல்லாரும் வாங்கினாங்கன்னா அப்ப வந்து அது பள்ளியே இல்லாது. அது வந்து மேக்ஸ்ல 100 கொடுக்கலாம், சயின்ஸ்லயும் இங்கிலீஷ்லயும் 100 கொடுக்க முடியாது. மாதிரி எல்லாரும் சொல்லுறது 90% வாங்கின மாணவர்கள்லாம் இன்ஜினியரிங் மெடிக்கல் கிடையாம கஷ்டப்படும் போது அவங்களுக்கு உதவிக்கிற நீட்டுறதுல என்ன தப்பு வந்துடும் போது? 90% நல்ல காம்படிட்டிவ் வரலாமே, தப்பு இல்லையே? இல்லையா, அவங்களுக்கு காம்படிஷன் கிடையாது. அவங்க கேபிடேஷன் இப்ப சொன்னீங்க, நீங்க கேபிடேஷன் ஃபீ கொடுத்து ஜாயின் பண்றாங்கன்னு, அவங்க பணம் இருக்கிறவங்க கேபிடேஷன் ஃபீ கொடுத்து மெடிக்கலோ இன்ஜினியரிங்கோ வேற ஏதோ வெளிநாட்டில் சைனால போய் படிக்கிறாங்க, ரஷ்யாவில் படிக்கிறாங்க, ஆப்பிரிக்காவில் படிக்கிறாங்க. பணம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? பிஏ எக்கனாமிக்ஸ், பிஎஸ்சி மேக்ஸ், என்ன கோர்ஸ் கிடைக்கிறதா கிடைச்சி. ஸோ அவங்க வாழ்க்கை தரம் 90% வாங்கி கூட அடி பாதாளத்துக்கு போயிட்டே அந்த பையனோட ஃபியூச்சர் நாளைக்கு பேங்க் எக்ஸாம் எழுத முடியாது, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியாது, ப்ரைவேட் இதுலேயாவது போக முடியாது. என் கூலி வேலைக்கு போனோமா இல்லை ஏதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் போனாலும் அங்கேயும் வந்து கொத்தடிமை மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறோம். அது யாருமே பேசுறது இல்லையா சார்? அவங்களும் மனிதர்கள் தானே. சொல்லக்கூடியவங்க நீங்க யாருமே ஒரு நாள் யாருமே களை எடுக்க போல, கட்டட வேலை செய்ய போல, சாதாரண வேலை செய்ய போவே இல்லை. எவ்வளவு பேர் பட்டியா இருக்கு கீழே? இங்க பாருங்க, நீங்க 4 பேர் வந்து கஷ்டப்பட சொல்றீங்க, ஆனா 400 பேர் கீழே கஷ்டப்பட்டுதான் இருக்காங்க. அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது சரியா வந்த எதுக்கு பீகார்ல இருந்தும் வெஸ்ட் பெங்கால்ல இருந்தும் லேபரை கூப்பிட்டு வரீங்க? நீங்க சாராயத்தை வாங்கி கொடுத்துட்டு மட்டையாய் படுத்துக்கிறதான வேலை செய்யலையே. நடக்கிறது ஒரு கடையில போனா கூட இந்தி தெரியாம ஹேர் டிரெஸர் அவனுக்கு இந்தி தான் பேசுறான், எப்படி கட் பண்றது? கம்ப்ளீட்டா 10% ரிசர்வேஷன் மாறி எங்கேயோ மாறல. நான் சொல்ல வந்தேன் ரிசர்வேஷன் கொடுக்கிறது நீங்க உங்களுடைய சொல்ல வந்த காரணம் சொல்லுகிறீர்கள். நான் சொல்ல வந்த காரணம், வெளி மாநிலங்கள்ல இருந்து இங்க வந்து வேலை செய்யறாங்க, ஏன் நம்ம கிட்ட டேலண்ட் இல்லையா கேக்குறேன். நம்ம டேலண்ட் என்ன இல்ல, அது ஒரு வேற வேற அதை பத்தி இன்ஜினியரிங் படித்த மாணவர்களோ மெடிக்கல் படித்த மாணவர்களுக்கோ ஆங்கிலம் தெரியவில்லை, அவங்களால நேஷனல் லெவல்ல கம்ப்ளீட் பண்ண. அதுக்கு காரணம் நம்ம கல்வி முறை. ஆங்கிலம் இப்ப என்ன சொல்றாங்க, சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங். நம்ம எல்லாம் படிக்கும்போது சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் இருந்தது. ஆயிரம் இப்ப நீட் எக்ஸாம்ல 1000 அலிகேஷன் இருக்கு. அதை படிக்கும்போது சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் இருந்ததா? நம்ம படிக்கும்போது ரென்னன் மார்ட்டின் கிராமர் இருந்தது, சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் இருந்ததா? இப்ப இங்கிலீஷ் பேச கத்து கொடுக்கிறதுக்கு இன்ஜினியரிங் காலேஜுக்கு தனியா ஒரு கோர்ஸ், அது எதை காட்டுறது? கல்வி முறையை காட்டுறது. சரி, கல்முறையில் மாற்றம் கொண்டு வர வேண்டாம், கொண்டு வரவே கண்டிப்பா நியாயம்தான். சமச்சீர்மையாக இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, 10% ரிசர்வேஷன் கொடுத்தது ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்புறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. ஏழைகள் வாழ்வில் ஒளியேற்றும், ஏழைகள் ஏழைகளாக இருக்க வேண்டும். ஏழைகள் நீங்க குறிப்பிட்ட அந்த 10% ஏழைகள் ஏழைகளாகவே வாழ்ந்து ஏழைகளாகவே பிறந்து ஏழைகளாகவே மடிய வேண்டும் என்று யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. யாரும் அப்படி சொல்லவே இல்லை, எல்லாரும் நல்லா அவங்களுக்கு கைத்தை கூடதான பண்ணிருக்காரு. பண்ணட்டும், ரொம்ப சந்தோஷம். ரெண்டு கட்சியும் பண்ணிருக்கு, காங்கிரஸ் பண்ணிருக்கு, பிஜேபி பண்ணிருக்கு. சோ இதுல ஒற்றுமை, தேசிய அளவில் ஒற்று இருக்கும் போது இந்த மாநில கட்சிகள் எதுக்கு குரல் கொடுக்கறாங்கன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷம். இதுவரைக்கும் நம்ம இந்த 10% ரிசர்வேஷன் சரியா தவறா அப்படின்னு நம்ம விவாதிச்சோம். அதுல நீங்க ஏற்கனவே உண்மையிலேயே டிசர்விங் கேண்டிடேட் அந்த 10% இதுல வர்றாங்க, அவங்க கண்டிப்பா முன்னாடி பாதிப்பு இல்லாத வரைக்கும் அந்த 10% கொடுக்கலாம் என்னோட கருத்து. சரி, நீங்க கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க, உங்களை அறியாமல் நீங்களே சொன்னீங்க. இதுவும் ஒரு அரசியல் தான், எலெக்ஷன் ஸ்டண்ட் தான். எலெக்ஷன் அப்புறம் எதிர்க்கிறது அரசியல் ஸ்டண்ட், எதிர்க்கிறது அரசியல் ஸ்டண்ட். அவங்க இல்ல கொடுக்கிறது, ஏழைகள் வாழ்வு கொடுக்கிறது. எதிர்க்கிறது என்னன்னா, நாங்க சமூக நீதி போராளிகள் ஏதாவது ஒரு இதை பிடிச்சிக்கிறது, ஒரு ஹேண்டில் ஒன்றும் இல்லை, ஒரு புது ஹேண்டில் கிடைச்சிருக்கு, இதை வச்சு 1 மாசம் ஓட்டலாம், அவ்வளோதான், வேற ஒன்றும். ஓகே, நன்றி சார். இந்த 10% ரிசர்வேஷன் சம்பந்தமாக ஏகப்பட்ட கருத்துக்களை நீங்க நேர்கிட்ட பகிர்ந்துட்டீங்க, நன்றி நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தி ஐ ஓபனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.